ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டாபிக் லிமிடேஷன்ஸ் ஆஃப் அர்ஹீனியஸ் கான்செப்ட். அர்ஹீனியஸ் கான்செப்ட் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, ஆசிட்ஸாக இருந்தால் ஹச் ப்ளஸ் அயான்ஸை நமக்கு கொடுக்கும், பேஸாக இருந்தால் ஓஹெச் மைனஸ் அயான்ஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த அர்ஹீனியஸ் கான்செப்டோட லிமிடேஷன்ஸ் அப்படின்னா குறைகள், ஓகேங்களா? அந்த லிமிட் என்ன அப்படின்னா, அர்ஹீனியஸ் தியரி டஸ் நாட் எக்ஸ்பிளைன், எதை அது எக்ஸ்பிளைன் பண்ணலை அப்படின்னா, பிஹேவியர்ஸ் ஆஃப் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் இன் நான் அக்வஸ் சால்வெண்ட், வாட்டரில் மட்டும்தான் டிசால்வ் பண்ணுறதை சொல்லியிருக்கே தவிர வாட்டர் இல்லாத அதர் சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத அர்ஹீனியஸ் தியரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ அர்ஹீனியஸ் தியரி டஸ் நாட் எக்ஸ்பிளைன் பிஹேவியர்ஸ் ஆஃப் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் இன் நான் அக்வஸ் சால்வெண்ட்ஸ். நான் அக்வஸ் சால்வெண்ட்ஸ் அப்படின்னா வாட்டர் தவிர, ஓகேங்களா? இவங்களாம் வாட்டரை லைக் பண்ண மாட்டாங்க. அப்போ யார் யார் நான் அக்வஸ் அப்படின்னா, அசிட்டோன், டெட்ரா ஹைட்ரோஃபியூரான், இவங்க ரெண்டு பேருமே நான் அக்வஸ் சால்வெண்ட். இந்த ரெண்டு பேர்த்துலையும் ஆசிட்ஸோட ஸ்டேஜ் என்ன, பேசிஸோட பிஹேவியர்ஸ் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணலை. டஸ் நாட் எக்ஸ்பிளைன் ஃபார் அமோனியா, டு நாட் பொசஸ் ஹைட்ராக்சில் குரூப் எக்ஸ்பிளைன். அமோனியாவை பற்றி அது எக்ஸ்பிளைன் பண்ணலை. எது அப்படின்னா, அமோனியாவும் ஒரு பேஸ் தான். அப்போ பேஸ்னாவே என்ன கண்டெய்னாக இருக்கணும், ஓஹெச் மைனஸ் அயான்ஸ் கண்டெய்னாக இருக்கணும். ஆனால் அமோனியா அப்படிங்கிற பேஸில் டு நாட் பொசஸ் ஹைட்ராக்சில் குரூப், ஓஹெச் மைனஸ் அயான் அமோனியாவில் கிடையாது. அப்போ ஓஹெச் குரூப் எதில் இருக்குதோ அது எல்லாமே பேஸ் தான், ஆனால் அமோனியாவில் ஓஹெச் குரூப்பே இல்லை, ஆனால் அது ஒரு பேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அமோனியாவை பற்றி இது எக்ஸ்பிளைன் பண்ணலை. நெக்ஸ்ட் டாபிக் லூரி பிரான்ஸ்டட் தியரி. இது வந்து பார்த்தீங்கன்னா லூரி பிரான்ஸ்டட் அப்படிங்கிறவர் தான் இந்த தியரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. முன்ன வந்து அர்ஹீனியஸோட தியரி பார்த்தோம், இப்போ லூரி பிரான்ஸ்டட் தியரி பார்க்கணும். லூரி பிரான்ஸ்டட் தியரியில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டான் தியரி, இதுக்கு அனதர் நேம் ப்ரோட்டான். அப்போ வந்து ஆசிடா இருந்தா புரோட்டானா டொனேட் பண்ணும் அதர் சப்ஸ்டன்ஸ்க்கு, பேஸா இருந்தா வேற ஒரு சப்ஸ்டன்ஸ்ல இருந்து புரோட்டான என்ன பண்ணிக்கும், அசத்திய புரோட்டான், அசத்திய புரோட்டான். புரோட்டான்னா ஹச், புரோட்டான்னா ஹச், ஓகேங்களா? சோ ஆசிட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் சப்ஸ்டன்ஸ் டெண்டன்சி டு டொனேட் ய புரோட்டான் டு அனதர் சப்ஸ்டன்ஸ், அனதர் சப்ஸ்டன்ஸ்க்கு என்ன பண்ணுது, புரோட்டான டொனேட் பண்ணும், ஓகேங்களா? அப்ப ஆசிடா இருந்தா டொனேட் ய புரோட்டான் to another substance. Base is defined as substance tendency to accept a proton from other substance. இந்த வேர்டு முக்கியம், to போடணும். இது வந்து இன்னொரு சப்ஸ்டன்ஸுக்கு கொடுக்குது, இது வந்து இன்னொரு சப்ஸ்டன்ஸ் வந்து வாங்கிக்குது. ஸோ ஃப்ரம் அதர் சப்ஸ்டன்ஸ், அப்போ டொனேட் எ ப்ரோட்டான் டு அனதர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா ஆசிடு, அசப்ட் எ ப்ரோட்டான் ஃப்ரம் அதர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா பேஸ். லூரி பிரான்ஸ்டட் தியரியோட உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, ஆசிடுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். HCl, HClங்கிறது ஆசிட், அது வந்து வாட்டர் கூட டிசால்வ் பண்ணுறோம். அப்படி வாட்டர் கூட டிசால்வ் பண்ணும்போது HCl எப்படி ஸ்ப்ரிட் ஆகும், H எப்பயுமே ப்ளஸ் சார்ஜ், குளோரின் எப்பயுமே மைனஸ் சார்ஜ். எப்படி இங்கே ஸ்ப்ரிட் பண்ணுறதுன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், பீரியாடிக் டேபிளில் லெஃப்ட் சைடில் இருக்கிறவங்களாம் பாசிட்டிவ் சார்ஜ், ரைட் சைடு இருக்கிறவங்களாம் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இதில் இருக்க ப்ளஸ் வந்து என்ன மாதிரி யாருக்கு போகுது, வாட்டருக்கு கொடுக்குது. So, acid வந்து என்ன பண்ணுது, proton donor. Acid is a proton donor. Water is a proton acceptor. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, உனக்கு H வந்து இந்த H கூட சேரும்போது என்ன ஆகும், H3O+. எப்பயுமே ஓக்கு ரெண்டு தான் சேர முடியும், மூணாவதா ஒருத்தர் இப்ப சேர்றாங்க. சோ ஒருத்தர் எக்ஸ்ட்ரா இருந்தா பிளஸ் போட்டுக்கணும், சரிங்களா? பிளஸ் எக்ஸ்ட்ரா மீதி இருக்கிற யாரு, Cl-, ஓகேங்களா? பேஸ் எப்படி டிசால்வ் ஆகுதுன்னா, அமோனியா NH3 இது ஒரு பேஸ், இது கூட வாட்டர் டிசால்வ் பண்ணும்போது வாட்டர் எப்படி ஸ்ப்ளிட் ஆகும், ஹச் பிளஸ் ஆகும், ஓஹெச் மைனஸ் ஆகும், ஸ்ப்ளிட் ஆகும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப வாட்டர் வந்து என்ன பண்ணுது, பேஸ்க்கு என்ன கொடுக்குது, புரோட்டான கொடுக்குது. அப்ப பேஸ், அமோனியா இஸ் எ பேஸ், பேஸ் எப்பயுமே புரோட்டான் என்ன பண்ணிக்கோ, அசெப்டார். ஆசிட் இஸ் எ புரோட்டான் டோனார். அப்ப HCl புரோட்டான் டோனார், ஓகேவா? பேஸ் இஸ் எ புரோட்டான் அசெப்டார். அப்ப வாட்டருக்கு புரோட்டான் டோனார் கேரக்டரும் இருக்கு, புரோட்டான் அசெப்டார் கேரக்டரும் இருக்கு, ஓகேங்களா? அதனாலதான் நியூட்ரல்ல இருக்குது வாட்டர். அப்ப இதுல இருக்கிற ஹச் இங்க போயிடுச்சுன்னா NH4, நைட்ரஜன் கூட மூணு பேர் தான் இருக்க முடியும், இன்னொருத்தர் எக்ஸ்ட்ரா சேர்றாங்களா. சோ NH4 பிளஸ் மீதி யார் இருக்காரு, மீனிங் OH மைனஸ், ஓகேங்களா? அவ்வளவுதான் ஆசிட் அண்ட் பேஸ். இதே பாருங்க, HCl புரோட்டான் டோனார், மேல கொடுத்த லைன் தான் திரும்ப நான் எழுதியிருக்கேன், HCl புரோட்டான் டோனார், வாட்டர் புரோட்டான் என்ன பண்ணிக்கிச்சு, இது இருந்து அசெப்டார் பண்ணிக்கிச்சு, அப்புறம் கிடைக்கிற ஆன்சர் H3O+ Cl-.
அப்ப இது வந்து புரோட்டான் டோனார் பண்ணல ஆசிட் 1 இது புரோட்டான் அக்செப்ட் ஆகல பேஸ் 2 யார் புரோட்டான வாங்குறங்களோ அவங்க பேஸ் இது வந்து என்ன பண்ணுச்சு ஆசிட் 2 பேஸ் 1 இந்த நம்பர் நாமளே மென்ஷன் பண்ணிக்கிறோம் இது 1 இது 2 இந்த பக்கம் போறப்ப 2 1 அவ்வளவுதான் நம்ம